என் சோக கதைய கேளு தாய்க்குளமே, ஏ தாய்க்குளமே, ஒரு மனுஷன் ஒரு இதுல மாட்டிடக்கூடாது. என் அம்மாடி பாடா படிச்சு பம்பரமா ஆக்கி என் தலைவர் எங்க இருக்காரு, கிழட்டு பயில இது உனக்கு தேவையா? ஏ ஒரு இதுல போனது தப்பால, செத்த பயில நீ இன்னும் சாவடி அங்க ஒருத்தன் கமல் அடிச்சுக்க, நீ தலைவர் இன்னும் சாவமே இருக்க, செத்தமே சாவமா இருக்குங்க. ஏன் நான் செத்த உனக்கு ரெண்டு தார நீ வாயில ஒதுக்கி வந்து பேயில. ஏய் பேப்பர் அடிகளா, ஒருத்த மாட்டிட கூடாது, வச்சு செய்விய. என்னெல்லாம் பண்றீ எடிட்டிங் நான் பார்த்துதான் இருக்கேண்ணா. எனக்கு இப்ப வெளியே கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கனால நான் வந்து உள்ள வர முடியாம போச்சு. செத்தப்பள்ள கண்ட மனைக்கு பண்றீங்களே, நீங்களே இழுத்து இழுத்து விட்டு அந்த பிரச்சனைய பெருசாக்கி விட்டுறது. செத்தப்பள்ள மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன எடிட்டிங், அங்க ஓட விடுறா இங்க ஓட விடுறான்னு வச்சு. இல்ல எப்ப பார்த்தாலும் எல்லாம் ஒரே செயலுக்கு போவோம், செயலுக்கு போவோம்ட்டு பேயில போவோம்ல. உங்களுக்கு எல்லாம் பேய எடுக்கு, பேயில போவோம்ல. செயலுக்கு போற சும்மா சாதாரண வச்சிருக்கீ நீ செத்தப்பள்ள. செயலுக்கு போறோம், அம்மா செயலுக்கு நான் போறேன் வா. எனக்கு குண்டிகளும் தண்ணி குண்டிகளையும் ஒன்னும் கழுவி விட்டே வந்து பேயில போவோம். எப்ப மத்தியில் செயலுக்கு போவே, செயலுக்கு போவே, செயலுக்கு போவேன்னு போங்க. செயலுக்கு போய் ஆசை நீங்க போங்கல, எங்கேயாட்டு போய் ஏதாவது எடுத்துட்டு எடுங்க, எடுத்துட்டு உட்காருங்க. ஜிபி முத்து டிடிஎஃப் வாசன் கூட பைக் ரைட் போன வீடியோ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோவை மாநகர காவல்துறையும் பொது இடத்துல மத்தவங்கள அச்சுறுத்துற விதமா வேகமா வண்டியை ஓட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு செக்ஷன் கீழே வாசன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு மூலமா வாசனுக்கு 6 மாத சிறை தண்டனை இல்லைனா 1000 ரூபாய் அபராதம், சில சமயம் ரெண்டுமே விதிக்கப்படும்னு சொல்றாங்க. இதனால வாசனும் வாசன் ஃபேன்ஸும் அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ பலரும் ஜிபி முத்து மேலையும் கேஸ் போட்டு ஜெயிலில் போடுங்க, அவர் ஹெல்மெட் போடாமல் போனதும் குற்றம் தான் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இதை கேள்விப்பட்டு கடுப்பான ஜிபி முத்து இப்போ இந்த வீடியோவை வெளியிட்டு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. வாசனும் இனிமேல் 185 கிலோமீட்டர் ஸ்பீட்லலாம் போக மாட்டேன், மன்னிச்சிருங்க, ஸ்பீடை குறைச்சிக்கிறேன், என் வாழ்க்கையே போயிடும், எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக பண்ணது தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருந்தாரு. ஆனாலும் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க காவல்துறை.